வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் பைட்ஸ்ல நம்ம இந்தியால பயமுறுத்தக்கூடிய திகிலான சில இடங்களை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல ராஜஸ்தான்ல இருக்கிற பாங்கர் கோட்டை. ஆளரவம் இல்லாத அமானுஷ்யமான பாங்கர் ஃபோர்ட் உலகத்திலேயே ஒரு மர்மமான இடமா இருந்துட்டு இருக்கு. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டே அலறி போய் சாயங்காலம் 6 மணிக்கு மேல இந்த கோட்டைக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டு ஒரு போர்டும் வச்சிடுறாங்க. ஆவிகள் நடமாட்டம் இருக்குன்னு 18 பட்டி கிராம மக்களும் ஊரை காலி பண்ணிட்டு ரொம்ப தூரமா ஓடி போயிடுறாங்கன்னா அது எவ்வளவு கொடூரமான இடம்னு நீங்களே பாருங்க. இவ்வளவு திகிலான கோட்டைக்கு ஒரு பயங்கரமான பிளாஷ்பேக்கும் இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி சிங்கியான ஒரு மந்திரவாதி பாங்கர் இளவரசி ரத்னவதி மேல ஆசைப்படுறான். அவளை மயக்க தந்திரமா ஒரு மந்திரம் போட்ட பொடிய ராணி கிட்ட நறுமண பொடின்னு வித்துடுறான். ஆனா ரத்னவதிக்கு சூழ்ச்சி தெரிஞ்சிருது. மந்திரவாதிய தூக்குல போட்டுடுறாங்க. சிங்கியாவோட ஆவிதான் மக்களை பழி வாங்குதுன்னும் ரத்னவதி மறுபிறப்பு எடுத்து வந்தா மட்டுமே பாங்கர் கோட்டை மர்மம் முடிவுக்கு வரும்னும் அந்த ஊர் மக்கள் ஆணித்தனமா நம்புறாங்க. லடாக்ல இருக்க கொங்கா பாஸ் இந்தியா சைனா பார்டர்ல யாரும் அவ்வளோ சீக்கிரமா நுழைஞ்சிட முடியாத இடத்துல இருக்குது இந்த கொங்கா பாஸ். டிப்ரெஷன்ல இருந்தா புல்லட் ஃபுல்லா பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு லடாக் போற நிறைய பேரை பார்த்துருப்போம். ஆனா அந்த லிஸ்ட்ல இப்போ ஏலியன்ஸும் இருக்காங்கிறது தான் திகிலான தகவல். இந்த ஏரியால ஏலியன்ஸ் மற்றும் யூஎஃப்ஓஸ் அடிக்கடி தென்படுறதா சொல்றாங்க. 2006 கூகுள் ஏர்த் இந்த இடத்துல எடுத்த ஒரு படத்தை வெளியிட்டப்போ உலகமே ஆடி போச்சு. அண்டர் கிரவுண்ட்ல ஏலியன்ஸ் ஒரு சாம்ராஜ்யத்தையே நடத்துறதாவும் இந்த விஷயம் இந்தியா மற்றும் சீன அரசாங்கத்துக்கு தெரிஞ்சும் அமைதியா இருக்கிறதா சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு மர்மமான இடமா இருந்துட்டு வருது. நம்ம பார்க்க போறது ஜாட்டிங்கான்ற கிராமத்துல நடந்துட்டு வர லட்சக்கணக்கான பறவைகளின் தற்கொலை கதை. வடகிழக்கு இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் ஜாட்டிங்கான்ற ஒரு சின்ன கிராமம் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு வினோதமான சம்பவம் நடந்துட்டு வருது. இது நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம்னே சொல்லலாம். வருஷம் தவறாமல் செப்டம்பர் நவம்பர் மாதத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஜாட்டிங்கா கிராமத்தில் லட்சக்கணக்கான பறவைகள் தற்கொலை அரங்கேறிட்டு இருக்கு. பறவைகள் இயற்கையாக தற்கொலை பண்ணிக்கிறது இல்லைங்க. இந்த தற்கொலை எப்படி நடக்குது? 100 கணக்கான வெளிநாட்டு பறவைகளும் உள்ளூர் பறவைகளும் நைட்டு 7 முதல் 10 மணி வரை வானத்திலிருந்து பயங்கரமான வேகத்துல பறந்து வந்து கட்டிடங்கள் மரங்கள் மேல மோதி தன்னோட கதையை முடிச்சுக்குது. பல வருஷமா இந்த தற்கொலையை பார்த்துட்டு வர விஞ்ஞானிகளும் குழப்பத்துல தான் இருக்காங்க. இந்த பகுதியில ஒரு தீய சக்தி இந்த பறவைகளை வேட்டையாடுதுன்னு உள்ளூர்காரங்க நம்புறாங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது குல்தாரா. இது ராஜஸ்தானின் சபிக்கப்பட்ட ஒரு கிராமம். ராஜஸ்தான்ல ஜெய்சல்மர் நகரத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கிராமம் தான் குல்தாரா. 500 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சுமார் 1500 மக்கள் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் நைட்ல அவங்க எல்லோருமே சத்தமே இல்லாம காணா போயிடுறாங்க. அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்களா இல்ல எங்கேயாவது போனாங்களான்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த கிராமத்துல வாழ்ந்த ஒரு தலைவரோட பொண்ணை விரும்பின அந்த ஊரு ராஜா அந்த பொண்ணை கொண்டு வந்து அரண்மனையில ஒப்படைக்க ஆணையிட்டதாவும் அப்படி ஒப்படைக்கலைன்னா வலுக்கட்டாயமா அந்த ஊருக்குள்ள புகுந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போறதாவும் மிரட்டியிருக்காரு. அந்த ஊரோட கௌரவத்தை விட்டு கொடுக்க விரும்பாத கிராம மக்கள் அந்த ஊரையே காலி பண்ணிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல யாருமே வாழ முடியாது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போயிடுறதாவும் சொல்றாங்க. அந்த சாபத்தினாலதான் இன்னைக்கு வரைக்கும் குல்தாரா போறவங்க சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறத உணர்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் குல்தாரா யாருமே வாழ முடியாத ஒரு கிராமமா தான் இருந்துட்டு வருது. கண்ணா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டன்ட் பைட்ஸ்க்கு. நன்றி.